ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிம்பிளாக எப்படி ஆலு பரோட்டா பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் வந்து ஹீட் ஆகட்டும், அதுக்குள்ளே இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டு வந்துடலாம். நான் வந்து 4 உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகம், கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அரை லெமனுக்கும் கம்மியாக வந்து லெமன் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து கடாய் ஹீட் ஆகிடுச்சு, இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பட்டர் இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். எங்கிட்ட பட்டர் இல்லை, அதனால நான் சேர்த்துக்கல. ஆயில் சேர்த்துட்டு நல்லா காய விட்டு சீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து சீரகம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க, இதுக்கு வந்து எந்த தாளிப்புமே சேர்க்க தேவையில்லை. ஆனால் நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால செரிமானத்துக்காக வேண்டி கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி தாளிக்காமல் அப்படியே கூட வேக வச்ச உருளைக்கிழங்கை வந்து ஸ்டஃபிங்காக வச்சு ஆலு பரோட்டா பண்ணலாம், அது ஒரு மெத்தடு. ஆனால் அதை விட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னுமே ஆலு பரோட்டா நல்லாயிருக்கும். இது கூடவே பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும்லாம் அவசியம் இல்லை. லைட்டாக கண்ணாடி பதம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்தளவுக்கு வதங்கினா போதும். இது வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன், நீங்கள் வந்து இடித்து கூட சேர்த்துக்கலாம். இடித்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கும். எங்கிட்ட பேஸ்ட்டாக இருந்தது, அதனால் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து செரிமானத்துக்கு நல்லது. சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க, ஸ்மாஷர் இருந்தால் அதை வச்சு கூட நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க, இல்லைனா கையிலே நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. சின்ன கட்டி கூட இல்லாமல் மசிச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து மாவோடு வச்சு தேய்க்கும்போது உங்களுக்கு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும், ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன், நீங்கள் வந்து கரம் மசாலா இருந்துச்சுன்னா அது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். எங்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கலை. இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம், அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஆனால் வந்துட்டு நான் வந்து குழந்தைங்களுக்காகவே கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே பொடி பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையுமே வந்து ஆப்ஷனல் தான், இது வந்து ஒரு வாசனைக்காகவே நான் சேர்த்துக்கிறேன். எதுவுமே சேர்க்காம கூட அப்படியே கூட ஸ்டஃபிங் வச்சு செய்யலாம், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே நம்ம அரை லெமனுக்கும் கம்மியாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல லெமன், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் இல்லைன்னா ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மாங்காயை வந்து பொடி பண்ணி வச்சுருப்பாங்க காய வச்சு, அது கூட சேர்த்துக்கலாம். அது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையும் இருக்காது, ரேராக தான் இருக்கும். நீங்கள் வந்து லெமன் சேர்த்துக்கலாம், லெமன் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அந்த புளிப்பு தன்மை இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். லெமன் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணாதீங்க, டக்குனு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த ஸ்டஃபிங் வந்து ஆறணும், அதனால் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே வந்து சப்பாத்திக்கு வந்து மாவை பிசைஞ்சு வச்சிட்டேங்க, அது நல்லா ஊறணும் அப்படின்ட்டு. நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா ஆறட்டும். இப்போ வந்து எனக்கு 7 சப்பாத்தி தேவைப்படுது. நான் 7 மாவு உருண்டையும் 7 ஸ்டஃபிங் உருண்டையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அளவை சேர்த்துக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். இப்போ வந்து சப்பாத்தி திரட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஒரு ரவுண்ட் ஷேப் தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப தேய்ச்சிடாதீங்க, லைட்டாக மந்தமாக ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு மட்டும் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நம்ம உருட்டி வச்ச ஸ்டஃபிங்கை வந்து நடுவில் வச்சுக்கலாம். வச்சுட்டு லைட்டாக வந்து அந்த ஸ்டஃபிங்கை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க, லைட்டாக பண்ணுங்க போதும். வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. நம்ம வந்து பேப்பரில் விசிறிலாம் செஞ்சு விளாடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி எல்லா பக்கமும் சுற்றி மடித்து கொண்டு வந்து அப்படியே லைட்டாக ஒரு தடவை சுற்றி விட்டுருங்க. சுற்றிட்டு எச்சா இருக்கிற மாவை வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து ஆலு பரோட்டா வந்து நல்லா ரவுண்டாக கிடைக்கும், ஷேப் வந்து நல்லாயிருக்கும். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே வச்சு கூட தட்டிக்கலாம், ஆனால் கொஞ்சம் ஷேப் நல்லா இருக்காது, அவ்வளோதான். நல்லா கையால் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க.
அது கூடவே கொஞ்சம் வரமாவு சேர்த்து கட்டை வச்சு கூட தேய்க்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்டை வச்சு தேய்க்கும் போது பார்த்து தேய்க்கணும், ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் தேய்ங்க. இல்லை உங்களால் கட்டை வச்சு தேய்க்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கையை வச்சு அப்படியே மெதுவாக ரவுண்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் ஸ்டஃபிங் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நான் வந்து தோசைக்கல்ல ஹீட் பண்ணிக்கிட்டேன். ஹீட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது மாவு போடுறதுக்கு முதலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் தான் வந்து கரெக்டான மெத்தடு. என்கிட்ட பட்டர் இல்லைங்கிறனால தான் நான் வந்து ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஆயில் சேர்த்துட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருந்த மாவு எடுத்து சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ஆயில் சேர்த்து வேக வைங்க. இந்த மாதிரி ஆயில் வந்து மேலேயும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சைடு வெந்தோடனே மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. சீக்கிரமாக மேலே வந்து கருகிடும், உள்ளே வந்து வேகாது. இந்த மாதிரி லைட்டாக தோசைக்கல்லை வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பூரி மாதிரியே நல்லா உப்பெல்லாம் வரும். லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் லைட்டாக மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆயில் சேர்க்க வேணாம், எனக்கு ஆயில் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் ஆயில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நார்மல் சப்பாத்தியை விட இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது நல்லாவே சாஃப்டாக இருக்குங்க. சப்பாத்தியே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சுகர் இந்த மாதிரி இருக்கவங்களாம் டெய்லியுமே சப்பாத்தி சாப்பிட்ணும். அவங்களுக்கு வந்து சப்பாத்தியே சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும். இதே மாதிரி சப்பாத்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். நல்லா சாப்பிட்டு லஞ்ச் பாக்ஸை வந்து மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் இதே மாதிரி இன்னொன்று தேய்ச்சி வச்ச சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து ஆலு பராத்தானா நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா வந்து இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷுங்க. உருளைக்கிழங்கு மசாலா உள்ளே வச்சு ஸ்டஃபிங்காக வச்சு சுட்டெடுக்கிறது தான் ஆலு பராத்தாங்கிறது. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. லைட்டாக மேலே ஆயில் அல்லது பட்டர் ஏதோ ஒன்று சேர்த்து நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இது கூட வந்து கெட்டி தயிர் இல்லைன்னா ஊறுகாய் வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். எனக்கு வந்து இங்கே கூலிங் கிளைமேட், இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால நான் தயிர் எடுத்துக்கல. இதை வந்து சும்மாவே சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.